அற்புதமான சபைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் டக்கு டக்குன்னு பேசிடுறேன். எல்லாம் கீழேருந்து கல்லாம் தூக்கி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரோல் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்துட்டு எழுத்தாளன், இயக்குனர், தயாரிப்பாளன், ஹீரோன்னு பிரித்து இப்படி ஒரு சகாப்தமாக ஒரு இவெண்ட் நடத்தினதுக்கே ராமுக்கு இருக்கிற தைரியத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். பிகாஸ் நான் இங்கே வந்தோடனே பார்த்த முதல் மூஞ்சி அழகான இயக்குனர் ஃபேஸஸில் யாருன்னா மிஷ்கின்னு, அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு அமீர், அப்புறம் வந்து ராம், அப்புறம் சமுத்திரக்கனி, இவங்கெல்லாம் பார்த்துட்டு நான் யூஸ்வலாக வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா கேட்பார், யாரெல்லாம் வந்தாங்க என்ன பேசுனா அப்படின்னு கேட்பார். நானும் சொல்லியிருப்பேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பார்த்தா சான்ஸ் ஒரு நல்லா நடிக்கிற சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். இன்றைக்கி இவங்களே நடித்து சாவு அடிக்கிறாங்க. ஸோ எங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பே வரமாட்டேங்குது. ஸோ இந்த பெரிய சபையில் வந்து இந்த உலகத்திலே நல்ல சிறந்த இயக்குநர்கள்லாம் ப்ளீஸ் நடிக்காமல் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பற்றி. அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அதாவது ராம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். ஸோ ராமை யாராவது ரொம்ப பாராட்டணும் ஒருவேளை எனக்கு பொறாமையாக இருக்கும் என்னமோ தெரில, பட் நிறைய பேர் வந்து யாருக்குமே இல்லாத ஒரு கட்ஸு, யாருமே பண்ணாத ஒரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுங்கிற மாதிரி பயங்கரமான கேள்விலாம் கேட்குறாங்க. அவங்க மறக்கலை, பட் ஐ திங்க் இங்க ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பாலு மகேந்திரான்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவரோட வாரிசத்துவம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாரிசத்துவம் அது. அதாவது அவர் வந்து அடுத்த 10,000 வருஷத்துக்கு வந்து எங்களோட தான் இருப்பார். இப்போ நாங்களாம் வந்து அவரை தூரத்துலேருந்து பார்த்து கடவுளாக மதித்து அவர்கிட்ட சினிமா கற்றுக்கிட்டோம். அவர்கிட்ட நெருக்கத்தில் நின்று அவர் வாய் பேசி அவர் அவங்க காதில் வாங்கி ஒரு சிலர் இங்கே வளர்ந்துருக்காங்க. வெற்றி, ராம் இவங்கெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமைன்னா அப்படி ஒரு பொறாமை எங்களுக்கெல்லாம் இங்கே அவங்களுக்கு முன்னாடி பாலா சார் இங்கே இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஒரு ஸ்கூல் ஆஃப் சினிமா, அந்த ஸ்கூல் ஆஃப் சினிமாவில் இருந்தால் இவங்க எல்லாருக்குமே தைரியம் வந்துச்சு, எங்கள் எல்லாருக்குமே ஞானோதயம் வந்துச்சு. ஸோ பாலு மகேந்திரா சார் இந்த தருணத்தை நான் ஞாபகப்படுத்திக்கிற ஒரு அதே என்னோடய லக்காக என்னோடய பாக்கியத்தான் நினச்சிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ராம் இந்த படத்தில் முத்துக்குமார்லாம் கஷ்டப்பட்டது நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். முத்துக்குமார் இங்கே இல்லாதது வந்து 2 days back முத்துக்குமாரோட பிறந்தநாள், எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். முத்து இங்கே இல்லாதது வந்து அது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுக்கு அந்த ஒரு லாஸ், ஒரு வேக்யூம் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ராம் வந்து முத்துக்குமார் இல்லாமல் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணதுக்கு உங்களோட தைரியத்துக்கு திரும்பவும் நான் ஐ வாண்ட் டு விஷ் யூ தி வெரி பெஸ்ட். பிகாஸ் முத்துக்குமார் இல்லாமல் ஒரு பாட்டு எழுதுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்குன்னு எனக்கு தெரியும். ஐ ஃபெல்ட் இட் வித் யூ. ஸோ திஸ் ஆல்பம், திஸ் ஃபில்ம் இஸ் அ டெடிக்கேஷன் டு முத்துக்குமார். பிகாஸ் அவர் விட்டுட்டு போன ஒரு வேக்யூம் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. கீப் ட்ரைங் டு ஃபில் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், என் நண்பன் ஒரு உரிமையில் சொல்கிற விஷயம், ராம் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு எப்போவுமே நாங்கள் ஜோக் அடிப்போம். அப்படிங்கிறப்ப நாங்கள் சொல்லுவோம், ராமோட கொடுத்த நடத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு ஜோக் அடிப்போம். அப்படி கொடுத்த நடத்துகிறவங்க வந்து திரும்ப ராமுக்கு ஒரு டெக்னீஷியனாக மாறி கவிதை எழுதுறதுங்கிறது அது வந்து ஒரு விதியோட விளையாட்டான்னு என்னன்னு தெரில. பட் ஆல் தி பெஸ்ட் சுமதி. இதை விட உங்களுக்கு லைஃப்பில் ஐ திங்க் எக்ஸ்போஷர் எந்த விதத்திலும் கிடைக்க முடியாது. அண்ட் பேரன்புங்கிற படம் நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன். அந்த படத்தில் முக்கியமான 2வது வாட்டி ஏன் பார்த்தேன்னா, 2வது வாட்டி தான் அது முழுமையாக ஒரு படமாக என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடியும் சொல்லக்கூடாது, காதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லணும். பேரன்புங்கிற படத்தில் வந்து 2 முக்கியமானவங்க இருக்காங்க. அந்த 2 முக்கியமானவங்க வந்து திரைக்கு வந்து பின்னாடி இருப்பாங்க. அவங்க யாருன்னு ஒருத்தர் வந்துட்டு என் ஃப்ரெண்டு, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா, ஐ லவ் யூ. நான் யுவனோட மிகப்பெரிய ஃபேனுன்னு தான் சொல்லணும். ஆனால் நான் யுவனை மீட் பண்ணுறப்ப அவரோட ஃபேன்ஸ் பற்றி நிறைய திட்டிருக்கேன் அவரை. பிகாஸ் யுவனுக்கு வாட் அ கம்பேக்ன்றான் அடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கேன். யுவன் எங்கேயும் போனதும் கிடையாது, யுவனை யாராலையும் அசைக்கவும் முடியாது. ஸோ யுவனுங்கிற ஒரு இசையமைப்பாளனுக்கு வந்து இந்த கம்பேக் அப்படிங்கிற வார்த்தை யாரும் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிரந்தரமான ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு ஃபோர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு யுவன் சங்கர் ராஜா. அண்ட் ராமோட 3 படம் பண்ணதுக்கப்புறம் எந்த டெக்னீஷியனுமே ராமோட நான் கொடுத்தோம் நடத்திருக்கேங்கிற அளவுக்கு உரிமையாக சொல்லலாம். ஸோ 3 films கூட 2 பேரும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் த 4th இருங்க, 3 films அப்புறம் தானே படம் இல்லாமே முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு. ஸோ 3 films ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க இதே வார்த்தை வந்து ஒருத்தரோட பேசிப்பாங்க, இது வரைக்கும் பண்ணதை பண்ணாமல் புதுசாக ஒன்று பண்ணணும்னு. அது சாதாரணமாக 2 technicians பேசிட்டா பரவாயில்ல, கற்றது தமிழ் தங்க மீன்கள் தரமணி பண்ண 2 technicians பேசுகிறப்போ அதோட ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் 10 மடங்கு ஏறுறது.
ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை டெஃபினட்டாக இந்த பேரன்பில் அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க, இன்ஃபேக்ட் எக்ஸீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். யுவனோட ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டான ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் அ ஹியூஜ் ஹைலைட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் தேனி ஈஸ்வர்ஸ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் இஸ் அன்பிலீவபிள்ங்க. எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் இந்த வருஷம், அதாவது 2018 வர படங்களில் விஷுவல் போயிட்ரிங்கிறது வந்து இந்த பேரன்பை வச்சு நீங்கள் கிளாஸ் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தேனி ஈஸ்வர் இந்த படத்தில் உழைச்சிருக்காரு. இந்த படம் வந்து தரமணிக்கு அப்புறம் அவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவில், உலக சினிமாவில் ஒரு மிக சிறந்த டெக்னீஷியனுங்கிற பேர் வாங்கி தருங்கிற தைரியம் எனக்கு டெஃபினட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இருக்கிற நடிப்பு இஸ் ரியலி எக்ஸ்ட்ராடினரிங்க. இந்தியாவில் வந்துட்டு ஒரு படத்தில் இருக்கிற நடிப்புக்கு விருது யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நல்ல நடிப்புக்கு விருது கிடைக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம், ஏன்னா அது வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குங்கிறதுனால. பட் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் நடித்த நடிப்பு அதை புரிஞ்சு உள்வாங்கி ராம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரோ, என்ன மாதிரி ஒரு ஒரு கிரியேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காரோ, அதை ஃபுல்லாக உணர்ந்து அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மீராவை நடித்த அஞ்சலி அமீராக இருக்கட்டும், விஜயா நடித்த அஞ்சலியாக இருக்கட்டும், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் அஞ்சலிஸ்ங்க. பிகாஸ் அவங்க எது பண்ணாலும் ஒரு ஒரு செயற்கையே இல்லாமல் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அவங்க அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அஞ்சலி, அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மீராவை நடித்த அஞ்சலி அமீர் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் வந்துட்டு டிரான்ஸ் கேரக்டர்ஸை சிஸ் ஆக்டர்ஸ் ப்ளே பண்ணுறது, அதாவது அதை வந்து ஒரு நடிகனாக அவங்க வேஷம் போட்டு நடிக்கிறதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்கிறதில்ல, அது நல்ல விஷயம்தான். ஏன்னா டிரான்ஸ் கேரக்டருக்கு டிரான்ஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அருமையாக நடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி வடிவம் இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெல்கம் டு சினிமா அஞ்சலி அமீர், அண்ட் ஐ ஹோப் டு சி யூ இன் மெனி மெனி ஃபிலிம்ஸ். அண்ட் சாத்னா, தங்கமீன்களை விட நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ குதிச்சு குதிச்சு நடிச்சிட்டிங்க, இந்த படத்தில் உங்கள் நடிப்பை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் குதிச்சு குதிச்சு தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கீப் டூயிங் கிரேட் ஒர்க். அண்ட் இந்த படத்தோட சென்ட்ரல் ராக், இந்த படத்தை நான் ஏன் இவ்வளோ வாட்டி பார்த்து பார்த்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேங்கிறதுக்கு முக்கியமான காரணம் மம்முட்டி சார். இந்த படத்தை நீங்கள் எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் ஒரு ஒரு கேள்வி உங்களை வந்து ஒரு கேள்வியில் பல கேள்விகள் உங்களை திரும்ப திரும்ப துரத்தி துரத்தி உங்களை இந்த படத்தை பற்றி பேச வைக்கும். அந்த கேள்விகளில் மிகப்பெரிய கேள்வி வந்து மம்முட்டி சார் இந்த படத்தை ஏன் பண்ணார், மம்முட்டி சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, எது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு, இந்த கேள்விகள் உங்களை ரொம்ப நாள் ஹாண்ட் பண்ணும். எனக்கு இது வரைக்கும் அதோட பதில் வந்து கரெக்டாக புரியல, பட் ஒன்று மட்டும் புரியுது, திஸ் இஸ் த ரோல் ஆஃப் அ லைஃப் டைம். இந்த ரோலுக்காக ஹீ இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவருக்கு பேர் வந்ததே நல்ல நடிப்புக்காக தான், அதாவது அவர் வந்து ஒரு ஒரு ஹீரோவாக வந்து அதுக்கப்புறம் நடிகனாக மாறல, அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நடிகன். அண்ட் இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அண்ட் இந்த ஏஜ் ஆஃப் ஹிஸ் கெரியர், இன் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் சூப்பர் ஸ்டார்டம் மெகா ஸ்டார்டம், அவர் இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் சார். யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் ஹூ வாண்ட்ஸ் டு பி இன் சினிமா. இப்போ கூட நாங்கள் டிரெக்டர்ஸோட பேசுகிறப்போ எங்கள் எல்லாருக்குமே இதே தான் சார், உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ஹோப் வருது. நீங்கள் இந்த மாதிரி படம் இன்னும் பண்ணீங்கன்னா இனிமேலாவது இந்த டைரக்டர்ஸ்லாம் ஹீரோவாக மாறாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சிறந்த நடிகர்கள். சார் நீங்க வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ராமோட மிகப்பெரிய தைரியம் இன்னொன்று இருக்கு. நன்றி. இல்ல என்ன பத்தி பேச போதும், டைம் அப் டைம் அப் டைம் அப். ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடக்கிற அன்னைக்கு அவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு விளையாட்டுலாம் பிடிக்காதா, என் வாழ்க்கை இப்படி நீங்க விளையாட கூடாது. டேய் ராம், இந்த அளவுக்கு டைரக்டர் பேசுறதுக்கு டைம் கொடுப்பியா? ஓகே கண்டிப்பா.